ஹலோ ட்ரீமர்ஸ், உங்கள் எல்லாரையும் நான் என்னோடய வேர்ல்டுக்கு அன்போடு வெல்கம் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கேன் எல்லாம் நல்லா உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ நிறையா பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அப்போ நிறையா பேர் பார்க்கும்போது அது நம்ம சேனலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பியான அப்டேட் தான். ரொம்ப நாளாக பிளாக் பிங்கோட ஃபேன்ஸ் எல்லாம் எப்படா இவங்க கான்ட்ராக்டை ரினியூவல் பண்ணுவாங்களா, இல்லை எல்லாரும் டிஸ்பேண்ட் ஆகி வேறு வேறு கேபாப் சோலோயிஸ்டாக போயிடுவாங்களோ, இல்லை வேறு கம்பெனியோட ஜாயின்ட் ஆவாங்களோ அப்படிலாம் நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டிருந்தாங்க. நம்ம பிளாக் பிங்கோட கான்ட்ராக்ட் ரினியூவல் பற்றி ஆஃபிஷியல் நியூஸ் வந்துருச்சு. டிசம்பர் 6ஆம் தேதியான இந்த மந்த் பார்த்தீங்க அப்படின்னா YG என்டர்டெயின்மெண்ட் ஆஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க பிளாக் பிங்க் வந்து கான்ட்ராக்டை ரினியூவல் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ 2023 வந்து டிசம்பர் மந்த் வந்து ரினியூவல் பண்ணியிருக்காங்க. அடுத்த 7 வருஷத்துக்கு பிளாக் பிங்க் வந்து ஒன்னா இணைஞ்சு தான் செயல்பட போறாங்க. ஸோ பிளாக் பிங்க் அப்படின்ற குரூப் வந்து கண்டினியூ ஆக போகுதே தவிர அது டிஸ்பேண்ட் ஆகலை அப்படிங்கறத அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பிளாக் பிங்கோட பிளிங்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருப்பீங்களே இந்த நியூஸை கேட்டு. ஸோ நானும் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். ஸோ வந்து எல்லாருமே இந்த ஹாப்பியை வந்து செலப்ரேட் பண்ணுவோம் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் பிளாக் பிங்கோட YG என்டர்டெயின்மெண்ட்டோட ஜென்ரல் ப்ரொடியூசர் வந்து யாங் ஹியூன் சியோக், இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிளாக் பிங்கோட நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த குளோபல் மியூசிக் மார்க்கெட்டில் பிளாக் பிங்க் வந்துட்டு ரொம்பவே பிரைட்டஸ்ஸாக ஷைன் ஆகணும், அதாவது வந்துட்டு மின்னணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னோட கம்பெனியை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணலை, அவங்க வந்து கேபாப்பையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணிட்டுருக்காங்க வேர்ல்டு லெவலில் அப்படின்னு பெருமையாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிளாக் பிங்க் அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச எல்லா விதமான சப்போர்ட்டையும் கொடுப்போம் அப்படின்னு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நியூஸ் எல்லாம் கேட்டு அப்படியே பிளாக் பிங்கோட பிளிங்ஸ் எல்லாருமே வந்து பயங்கர ஹாப்பியில் இருக்காங்க. இதோட இன்னொரு குட் நியூஸும் வந்து இருக்குது. ஸோ பிளாக் பிங்க் வந்து ஒரு புது ஆல்பம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு, ஒரு மெகா வேர்ல்டு டூரை நடத்த போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஆல்ரெடி வந்து பிங்க் வெனம், அதுக்கப்புறம் ஷட் டவுன் இந்த மாதிரி சொல்லி நிறையா சாங்ஸ் வந்து பிளாக் பிங்க் பயங்கரமாக ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க மெகா வேர்ல்டு டூரை வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 2022 அவங்க வேர்ல்டு டூரை ஸ்டார்ட் பண்ணி இந்த வருஷம் தான் அவங்க வேர்ல்டு டூர் வந்து முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து மெகா வேர்ல்டு டூர் அப்படின்னா வந்து நம்ம இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் கூட கான்சர்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த கான்சர்ட் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக முக்கியமாக நிறைய ஃபேன்ஸ் இருந்த கண்ட்ரீஸில் மட்டும்தான் நடந்துச்சு. இப்போ மெகா வேர்ல்டு டூர் அப்படிங்கும் போது நம்ம இந்தியாவில் கான்சர்ட் நடக்க நிறைய சான்சஸ் இருக்கிறதுனால நான்லாம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். ஒருவேளை இந்தியாவில் அடுத்த 7 வருஷத்துக்குள்ளே கான்சர்ட் வந்து பண்ணால் கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்ற ஆசை மட்டும் என் மனசில் இருக்குது. அதுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எப்படியோ ஒன்று நம்ம படித்து முடித்து வேலைக்கு போய் சம்பாரிச்சாவது ரெடி பண்ணோம் அப்படின்ற மாதிரி என் மனசில் ஆசை இருக்குது. ஸோ உங்களுக்கும் அந்த ஆசை இருந்தால் கண்டிப்பாக கீழே வந்து ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட்டில் வந்து போடுங்க. ஸோ YG என்டர்டெயின்மெண்ட் இந்த நியூஸை சொன்ன உடனே YG-யோடைய ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 26% வந்து அதிகமாகியிருக்கு. இதுக்கு முன்னாடி YG வந்துட்டு கான்ட்ராக்ட் ரினியூவல் பற்றி அப்டேட் வந்து கொடுக்கும்போது லிசா வந்து YG விட்டு போகிறாங்களாம், ஜெனி வந்து போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லும் போது YG-யோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே குறைஞ்சி போச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய நியூஸாக வந்து மீடியாலாம் பேசிகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த இவங்க 4 பேருமே ஒன்றா இணைஞ்சு தான் செயல்பட போகிறாங்க, டிஸ்பேண்ட் ஆகலை அப்படின்னு சொன்னதும் 26% அதிகமானது அவங்களுக்கு ரொம்பவே ப்ராஃபிட்டை வந்து கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா பிளாக் பிங்க் மட்டும் இல்லை, பிளாக் பிங்கோட ஃபேன்ஸான பிளிங்ஸும் தான். ஸோ இந்த நியூஸை கேட்டதுனால கண்டிப்பாக இதை செலிப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளாக் பிங்கோட ஃபேன்ஸ் எல்லாருமே பிளாக் பிங்கோட ஹேஷ்டாகை எக்ஸாப்பில் ட்ரெண்டிங்கில் பறக்க விட்டுட்டு இருக்காங்க. ஸோ வேர்ல்டு வைடிலே வந்து பிளாக் பிங்கோட ஹேஷ்டாக் தான் ட்ரெண்டிங்லேயும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பிங்க் இஸ் இயர் டு ஸ்டே, அதுக்கடுத்து பிளாக் பிங்க் இன் யுவர் ஏரியா. ஸோ இந்த 2 ஹேஷ்டாக் மூலமாக பிளிங்ஸ் எல்லாரும் அவங்களோட ஹாப்பியை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ ஹாப்பியாக ஹேஷ்டாக்லாம் பறக்க விட்டு ட்ரெண்டிங்கில் போய் செலப்ரேட் பண்ணிகிட்டு இருந்த பிளாக் பிங்கோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு அதிர்ச்சியான நியூஸ் வந்து காத்துட்டு இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா BTS V அதுக்கப்புறம் பிளாக் பிங்கோட ஜெனி 2 பேருமே வந்து டேட்டிங் பண்ணுறதா ரூமர்ஸ்லாம் வந்து ஒரு 2 வருஷமாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா JTBC அப்படின்ற ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேருமே அஃபிஷியலாக பிரேக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து வெளியாகியிருக்கு.
டிசம்பர் 6ஆம் தேதி பிளாக் பிங்க் அவங்களோட கான்ட்ராக்ட் ரினியூவல் பத்தி அபிஷியலா ஒரு அப்டேட் வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த அன்னைக்கே வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து கிடைச்சதுனால பிளிங்க்ஸ் எல்லாருமே, பிளிங்க்ஸ் மட்டும் கிடையாதுங்க ஆர்மிஸும் சேர்ந்து ரொம்பவே அப்செட்டா இருக்காங்க. ஸோ இந்த JTBC அப்படின்ற ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, வி அண்ட் ஜெனி ரெண்டு பேருமே வந்து டேட்டிங் பண்ணிட்டு இருந்ததாகவும், ஸோ இப்போ அவங்க அஃபிஷியலாக வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிக்கிட்டதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த JTBC அப்படின்ற ரிப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கொரியாவில் உள்ள ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு நெட்ஒர்க்கு, அதனால தான் வந்து இந்த நியூஸில் வெளியானதுனால எல்லாருமே இது உண்மை அப்படின்னு சொல்லி நம்பியிருக்காங்க. ஸோ இதை பற்றி YG என்டர்டெயின்மெண்ட்டும் அதுக்கடுத்து பிஹிட் என்டர்டெயின்மெண்ட்டும் எதுவுமே அஃபிஷியலாக இது வரைக்குமே சொல்லவே கிடையாது. ஸோ எல்லா மீடியாவும் பார்த்தீங்க அப்படின்னா, வி அண்ட் ஜெனி ரூமருக்கு ஏதாவது ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு தான் தோலைங்கடா அப்படின்னு சொல்லி கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, YG என்டர்டெயின்மெண்ட்டும் வந்து பிஹிட் என்டர்டெயின்மெண்ட் ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா, வி ஜெனி டேட்டிங் ரூமர் வந்தப்போ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ அவங்க பிரேக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்குமே எந்த ஒரு மூச்சு பேச்சுமே இல்லாமல் தான் இருக்காங்க. இவங்க ஏன் இவ்வளோ சைலண்டாக இருக்காங்க அப்படிங்கும் போது தான் அங்கே ஒரு க்வெஸ்சன் மார்க்கே வருது, இவங்க உண்மையாலுமே டேட்டிங் பண்ணுறாங்களா அப்படின்னு. ஸோ இப்படி டேட்டிங் பண்ணியிருந்தாலுமே அவங்க இப்போ வந்து பிரேக்கப் பண்ணிக்கிட்டு தான் இன்னொரு ரூமர் வேறு வெளியே வந்திருக்கு, அப்போ அவங்க வந்து பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு வேறு நிறையா பேர் வந்து க்வெஸ்சன் எழுப்புறாங்க. 2022லேயே வியும் ஜெனியும் ஜேஜோ அப்படின்ற ஐலாண்டில் தனியாக இருந்ததாக வந்துட்டு நிறையா ஃபோட்டோஸ் வந்து ரிலீஸ் பண்ணி அப்போ ஸ்டார்ட் பண்ண இந்த ரூமர் பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக வந்து வியும் ஜெனியும் பாரிஸில் ஒன்றா வந்துட்டு ஒரு ரிவர் பக்கமாக கை கோர்த்து நடந்து போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவாக வெளியே வந்து, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெனி வந்து ஒரு சோலோ சாங்கை வந்துட்டு வெளியிட்டாங்க, யூ அண்ட் மீ அப்படின்னு. ஸோ இந்த சாங்கோட வந்துட்டு செலப்ரேஷனோட ப்ரைவேட் பார்ட்டிக்கு வந்து வியும் வந்திருந்து தான் நிறையா ரூமரும் வந்து வெளிவந்துச்சு. ஸோ இப்படி வந்துட்டு ஒவ்வொரு டைமும் ஒரு ஒரு ரூமர் வர வர வந்து ஆர்மிஸ் பிளிங்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு நம்மளோட கேப்பாப் ஐடல் வந்துட்டு கமிட் ஆகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டம் வந்து அவங்களுக்குள்ளே. ஏன் அப்படின்னா நிறைய பிளிங்ஸ் அண்ட் ஆர்மிஸ் எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸ் தான், முக்கியமாக கேப்பாப்போட ஃபேன்ஸ் எல்லாருமே பிலோ 18 கீழே இருக்கிறவங்க தான். பேண்டமிக்கு பின்னாடி கேப்பாப்புக்கு தான் ஃபேன்ஸ் வந்து அதிகமானாங்க. ஸோ அது மூலமாக தான் கே ட்ராமா அதுக்கடுத்து கொரியா எல்லாமே வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகும். ஜெனி டேட்டிங் ரூமர் ஸ்டார்ட் ஆன அப்பயே இது இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு எண்டு கார்டு வந்து அஃபிஷியலாக போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த நியூஸ் வந்து இந்த அளவுக்கு வைரல் ஆயிருக்காது. ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷமா இழுத்துட்டு கிடக்குது இந்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்குள்ள ஒரு கியூரியாசிட்டியை வந்து ஏற்படுது. ஸோ அதனால தான் பி அண்ட் ஜெனி டேட்டிங் ரூமர்ஸ் வந்து ஒரு பெரிய அளவில் பேசப்படுற டாப்பிக்காக இருக்கு. ஸோ ஆர்மிஸ் கிட்டையும் சரி பிளிங்ஸ் கிட்டையும் சரி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, YG-யும் பிஹிட் என்டர்டெயின்மெண்ட் ரெண்டு பேருமே எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அஃபிஷியலாக நியூஸ் சொல்கிற வரைக்கும் நம்ம வந்து எதையுமே பிலீவ் பண்ணோம் அப்படின்றது இல்லை, அவங்களோட பர்சனல் லைஃப்க்குலாம் நம்மளால் தலையிடவும் முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிடிச்ச ஐடலுக்கு நம்ம வந்து நம்மளோட சப்போர்ட் அந்த லவ்வை வந்து கொடுக்கணுமே தவிர அவங்களுக்கு ஹேட்டை வந்து கொடுக்கக்கூடாது. அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, பிளாக் பிங்கோட கான்ட்ராக்ட் ரினியூவல் அப்டேட் வந்து சொன்ன அன்றைக்கி அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் 26% வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இதை வந்து வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக கூட இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் வந்து நிறையா ஸ்ப்ரெட் ஆகலாம். ஆனால் இதில் என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, JTBC அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் சொன்னதுனால தான் நிறைய பேருக்குள்ளே இது நிறைய க்வெஸ்சன் வந்து ஏற்படுத்துது. ஏன்னா அது வந்து ரொம்பவே முக்கியமான ரிப்போர்ட். ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து ஏன் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நியூஸ் வெளியாச்சு அப்படின்னு தெரியாமல் இன்னும் இருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம், ஃப்யூச்சரில் இதை பற்றி அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் BTS-ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வி, ஜிமின், RM, அதுக்கடுத்து ஜங்குக், இவங்க 4 பேருமே மிலிட்ரிக்காக என்லிஸ்ட்மெண்ட் வந்து ஆகிட்டாங்க. ஸோ வர December 11th 12th ரெண்டு நாளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து மிலிட்ரி ட்ரைனிங் சென்டருக்குள்ளே போக போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்துட்டு வியை பற்றி இந்த மாதிரி ஒரு டேட்டிங் ரூமர் அஃபிஷியல் நியூஸ் வந்தது வந்து நிறையா பேருக்கு ரொம்பவே கவலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் December 30th வியோட பர்த்டே. ஸோ அதை வந்து முன்னாடியே வந்து வி கூட செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக வந்து எல்லா சோஷியல் மீடியாலையும் வந்து ஆர்மிஸ் எல்லாம் அதுக்காக ஏற்பாடு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்டர்நெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா விக்கு வந்து முன்னாடியே அட்வான்ஸாக ஹாப்பி பர்த்டேலாம் நிறைய பேர் வந்து சொல்லி வீடியோ போடுறது, வியோட பர்த்டே ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிக்கிறது, அந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து வெளியாகியிருக்கிறது என்ன அப்படிங்கிறது எனக்கே ஒன்றுமே புரியல. ஸோ ஆர்மி
ஐஸ் அதுக்கப்புறம் பிளிங்க்ஸ் ரெண்டு பேருக்குமே ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ் ரெண்டுமே வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த நியூஸ் கேட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அப்படின்றத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி ஒரு தெளிவான வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெருசாக இந்த லாங் வீடியோ வந்து நான் போட்டேன். ஸோ ஆர்மிஸ் அதுக்கப்புறம் பிளிங்க்ஸ் ரெண்டு பேருமே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்களோட கருத்தை வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோஸை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கம்சாம்னிதா.